திமுக சார்பில் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ, பெரம்பலூர் தொகுதி திமுக வேட்பாளர் அருண் நேரு ஆகியோரை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சியின் போது அமல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் ஆளுநர் மாளிகையிலிருந்தே தான் பிரச்சாரத்தை துவங்கியதாக குறிப்பிட்ட அவர், இந்த பயணம் குடியரசு மாளிகையில் சென்று முடியும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். திருச்சி நல திருப்புமுனைதான். இப்ப இந்தியாவுக்கே திருப்புமுனை ஏற்படுத்த நாம திரண்டிருக்கோம். பல திருப்புமுனைகளை தமிழ்நாட்டுக்கு தந்து தமிழினத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் உழைச்ச நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு பரிசா ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கிறதுக்கான துவக்கமாக இங்கே நாம் திரண்டிருக்கிறோம். வெற்றினா எப்படிப்பட்ட வெற்றி? 40-40 எங்க சொல்லுங்க, 40-40 சொல்லுங்க, 40-40. சமீபத்தில் சேலத்தில் உரையாற்றின பிரதமர் மோடி அவர்கள், தமிழ்நாட்டில் அவருக்கு செல்வாக்கு அதிகமாகிவிட்டதால் திமுகவினருக்கு தூக்கம் வரல அப்படின்னு பேசியிருக்கிறார். உண்மையில் தன்னுடைய ஆட்சி முடிய போகுதுன்னு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் வரல. அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வி பயம் அவருடைய முகத்திலையும் கண்ணிலையும் நல்லா தெரியுது. சரி, தமிழ்நாட்டுக்கு இத்தனை முறை வந்தார, அவர்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். அதுக்கு ஒரு முறையாவது அவர் பதில் சொல்லி இருக்கிறாரா? வாரம் வாரம் வந்தாலும் அவர் பதில் சொல்லல. இனி வந்தாலும் சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்ச ஒரு பிரதமரால தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம் ஒன்னே ஒன்னு கூட அவரால் சொல்ல முடியுமா? இவர் நம்மளை விமர்சிக்கிறார். இப்போ நான் சொல்றேன், நம்மோட திராவிட மாடல் ஆட்சியில 3 ஆண்டுகளாம் மக்களாக உங்களுக்கு செஞ்ச சாதனைகளோட பட்டியலை சொல்லவா? சொன்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. இந்த நிகழ்ச்சிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி நம்முடைய அமைச்சர் பொன்முடிக்கு பதவி பிரமாணத்தை எடுத்து வச்சு தான் நான் வந்திருக்கிறேன். யாரு ஆளுநர் அவராக பண்ணாரா? முடியாதுன்றாரு. நாங்கள் விடுவோமா? திமுக காரங்க நாங்க. நீதிமன்றத்துக்கு போனோம், உச்ச நீதிமன்றத்தில் என்ன நேற்றைக்கு நீதிமன்றத்தில் வாதம் நடந்துச்சு, எப்படிப்பட்ட கண்டனத்தை ஆளுநருக்கு தெரிவிச்சிருக்கிறாரு தலைமை நீதிபதி. அதற்கு பிறகு இன்றைக்கு 3.5 மணிக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நேரடியாக சென்று ராஜ்பவனில் போய் பதவி பிரமாணத்தை எடுத்துட்டு ஒரு மரியாதைக்கு ஆளுநருக்கு ஒகே ஒன்று கொடுத்துட்டு புறப்புறப்ப சொன்னேன். இன்றைக்கி தான் நான் தேர்தல் வேலையை தொடங்குகிறேன், தேர்தல் பிரச்சாரத்துக்கு முத முதலாக ராஜ்பவன்லேருந்து தொடங்குறேன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார், பெஸ்ட் ஆஃப் லக் அப்படின்னு சொல்லி இருந்துச்சார். ராஜ்பவன்லேருந்து தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் குடியரசுத் தலைவர் மாளிகை வரைக்கும் போக போகுது என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஊழலுக்கரை படிஞ்சிருக்கக்கூடிய அவருடைய கரங்கள் அவரை காப்பாற்றிக்க பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜகவுக்கு பாதம் தாங்கியாக இருந்துட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச அத்தனை துரோகங்களையும் அத்தனை துரோகங்களுக்கு துணை நின்றுட்டு அதற்கு லாலி பாடியவர் பழனிசாமி. இப்போ அதே பாஜகவோட கதை, திரைக்கதை வசனம், டைரக்ஷன்,
அப்படிங்கிற பேரில் கள்ள கூட்டணி நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. கள்ள கூட்டணி நாடகத்தை பழனிசாமி நடத்தக்கூடிய நாடகம் விரைவில் முடிவுக்கு வரும்.